அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பழனி. ரெண்டு நாளாக நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நியூஸ் பேப்பரில் எனக்கு தெரிஞ்சு எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே இதான் வந்துச்சு. தமிழ், இங்கிலீஷ், எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த நியூஸ் தான் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் விலைவாசி, விச் மீன்ஸ் பெட்ரோல் டீசல் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய டாப்பிக்கு. அதெல்லாம் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஓவர்வியூவாக படித்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அதே சமயத்தில் பிளாக்ஸு, ஃபுட் பிளாக் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாக் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி நம்ம பேசிடுவோம். ஏன் பெட்ரோல் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, டீசல் ஏன் ரேட்டு கம்மியாக இருக்குது? டே தம்பி, ரெண்டுமே 100 ரூபாய்க்குள்ள தாண்டா வருதுன்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, டீசல் வந்து கொஞ்சம் கம்மியாக. அது ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சயின்ஸ் ரீசனாக ஒன்று சொல்லிடுறேங்க, சின்ன ரீசன் தான். பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய டாபிக்கு. பெட்ரோல் இஸ் மோஸ்ட் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் அதாவது பெட்ரோல் வந்து டக்குன்னு தீ பற்றிக்கும், பட் ஆனால் டீசல் வந்து பற்றிக்கும், பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பற்றிக்கும். இதனால் கூட பெட்ரோல் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் பெட்ரோலோட அந்த கார்பன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கெமிஸ்ட்ரி கீழே வந்துடும். இந்த மாதிரி கார்பன் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டுமே வந்து பேசிக் தான், பட் ஆனால் ரிசல்ட், அதாவது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து வேரியாக இருக்க காரணத்தினால பெட்ரோலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வச்சு யூஸ் பண்ணுறோம், டீசலை வந்து நம்ம ரேட்டு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா டிமாண்ட். டிமாண்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பொருள் இருக்குன்னா இதை நோக்கி எத்தனை பேர் வராங்க, இதுக்காக எவ்வளோ அவங்க வந்து பணத்தை வந்து செலவு செய்கிறாங்க, இதை நீங்கள் டிமாண்டாக வச்சுக்கலாம். டிமாண்ட் டிமாண்டுங்கிறியே இங்கெங்கடா டிமாண்ட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் கிடையாது, 100 பேர் ஒரு ரூம்குள்ளே கூட்டி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, 10x10 ரூம்குள்ளே கூட்டி வச்சுருக்கீங்க. 101வது நாள் 100 பேரை 100 நாள் நீங்கள் கூட்டி வச்சுருக்கிறீங்க. 101வது நாள் திறந்து விட்டால் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? தெரிச்சு ஓடுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் யூஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்து எல்லாருமே வந்து கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வந்து பழகிட்டோம், வெளியே போக சோம்பேறித்தனம் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து குடும்ப சூழ்நிலையாலையும் அதே சமயத்தில் பணம் வேணுங்கிற காரணத்தினாலையும் வந்து போவாங்க. இந்த மாதிரி போகும்போது பெட்ரோல் பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, பட் ஆனால் இதெல்லாம் திறந்து விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டீசல் அதே மாதிரி தாங்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. ஆனால் கச்சா எண்ணெய் வந்து அப்போ, அதாவது லாக்டவுன் டைமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் திடீர்னு திறந்து விட்டோன்னு எல்லா இண்டஸ்ட்ரிங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி இந்த டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால நம்மளும் வந்து என்னது என்ன பெட்ரோலு 100 ரூபாயா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு காலத்துலலாம் 40 ரூபா 50 ரூபா இருந்துச்சு பெட்ரோலு. அப்போல்லாம் நம்ம வாங்கி வாங்கி சேமித்து வைக்க முடியாது, ஏன்னா பெட்ரோல் வந்து ஈஸியாக வந்து எரோட் ஆயிடும். அதாவது நீங்கள் வெளியே வச்சாலே பெட்ரோலோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆவியாக வெளியே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தண்ணி சுடுதண்ணி அளவுக்கு பெட்ரோலில் வந்து அந்த அளவுக்கு ஹீட் மாலிக்யூல்ஸ் இருக்குமாமா, நம்ம ஹீட் பண்ணாமே அதுவே தானாக ஹீட் ஆகிரும். அதனால தான் பெட்ரோலை வந்து யாரும் வந்து வாங்கி வாங்கி சேமித்து வச்சுக்கிறது கிடையாது, எப்பப்போ வேணுமோ அப்பப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க. விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வரும், ஜிஎஸ்டி மாதிரி இது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்ஸ்கிலையும் இது வரும். எப்போவுமே வந்து இந்த பெட்ரோலுக்கு வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து ஹாஃப் த அமௌண்ட், பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஹாஃப் த அமௌண்ட், அதாவது 50-40% வரைக்கும் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து டேக்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணது அதாவது 63% to 60%, அதாவது பெட்ரோலுக்கு வந்து 63% டீசலுக்கு வந்து 60% இன்க்ரீஸ் பண்ண காரணத்தினால பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோல் செக்டர், அதாவது பெட்ரோலியம் செக்டர், அதே சமயத்தில் இந்த கனிம வளங்கள், மினரல் செக்டர் வந்து பாதிச்சா மொத்த இந்தியாவே பாதிக்கும். அது எப்படி நான் தம்பி பாதிக்கும் கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோலியம் செக்டர் தாங்க எல்லா இதுலேயும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. உதாரணத்துக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சர் செக்டார் எடுத்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர்னால தான் எல்லாமே நடக்கும். அக்ரிகல்ச்சர்லேயும் நடக்கணும்னா இந்த பெட்ரோலியம் செக்டார் கம்பல்சரி வேணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து தன்னோட நிலத்தில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு செடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, கோதுமை, ராகி, கம்பு, சோளம், கேழ்வரகு எது வேணாலும் போட்டுக்கிட்டோம், அதை வந்து எப்படி எடுத்து போய் விற்பாங்க? டிரான்ஸ்போர்ட் வேணும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் டீசல் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், பெட்ரோல் தான் வந்து நம்ம எல்லா செக்டார்ஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்காக நம்மளோட டெஸ்லா கம்பெனியோட ஓனர் எலான் மஸ்க், அதே சமயத்து ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர், இவர் வந்து நான் இந்தியாவில் வந்து இது மாதிரி ஆரம்பிக்க வரப்பா, இந்த மாதிரி பெங்களூர்ல வந்து ஒரு இடத்த வந்து செட் பண்ணிட்டேன், கவர்மெண்ட்டையும் கேட்டேன், அவரும் ஓகேட்டாங்க,
இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து கொண்டு வரப்போம். இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் மட்டும் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மைலேஜ் இந்த மாதிரி பேக்கப் எதுவுமே இல்லாத காரணத்தினால அதெல்லாம் ஒரு பெண்டிங் ப்ராஜெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எலான் மஸ்க் கால் வச்ச ஃபீல்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான், அவர் அடிச்சு காலே கிடையாது. அவர் மட்டும் இந்த ஃபீல்டில் இந்தியாவுக்குள்ளே இறங்கிட்டாருன்னா இந்த பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் கார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதே சமயத்தில் கவர்மெண்ட்டே வந்து எலக்ட்ரிக் கார் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சொல்லி ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து போடுவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவோட ஒரு கடைசி கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு பக்கத்து கடையோ இல்லைனா பொட்டி கடையோ எகுத்த கடையோ இல்லைனா பூ கடையோ எங்கே போனாலும் ப்ளீஸ் கொஞ்சம் வண்டிகளை ஓட்டுறதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கங்க. சும்மா எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு போகாதீங்க. எப்பப்போ சேவ் பண்ணுவோம் அப்பப்போ நீங்கள் சேவ் பண்ணி இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய நேரமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பெட்ரோலோட ரேட்டு வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் ஆனால் அது எப்படின்னு தெரியாது. 100 தாண்டி போகலாம் இல்லைனா 100 கம்மியாகவும் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் எந்த ஒரு கனிம வளங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்த்து அந்த பூமி தான் நமக்கு தாய், அம்மா கிட்டேருந்து கிடைக்கிற விஷயத்தை நம்ம என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ தேட் வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுங்கள். சேவ் எப்போ பண்ணுவோம் அப்போ பண்ணுங்கள், சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டா மட்டும் வேலையாகாது. சேர்த்து அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்போ யூஸ் பண்ணணும், அப்போ தான் அதுக்கான வேல்யூ இருக்கும். ஜெய்ஹிந்த், தேங்க்யூ.